இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பீஸ்ட் ட்ரைலரை கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக செம்ம ஆக்ஷன் பேக்கடாக வந்து இருந்ததுனே வந்து சொல்லணும். ஆனால் இப்போ ஒரு பீஸ்ட் ட்ரைலர் வந்துருக்கு, அதை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பீஸ்ட் ட்ரைலரை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த குட்டீஸ்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஃப்ரெண்டாக இந்த இடத்துல ஒரு பிளேடை தொங்க விடுவோம் சார் அப்படின்னு அவருக்கு பிடிச்சிருச்சு. அது நல்லா இருக்கு சார். எதுக்கு சார் பிளேடு? ஏன்னா ஆல்ரெடி சிம்பிள், அவன் ஷார்ப்பு சார், அவன் ஷார்ப்புன்றதே சிம்பிளாலேயே காட்டுறோம், அதுதான் அந்த குறியீடு அப்படின்னு. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்போ அப்போ அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதெல்லாம் போடும்போது இது மட்டும் அவர் சொன்னது இங்கே ஒன்று வச்சுருப்பார். அது மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன் சார் இது கொஞ்சம் ஓவர் ஆயிருமா இங்கே புருவத்தில் வந்து வளையம் போடுறதுன்னு. சார் சும்மா இருங்க, அதுதான் சார் யூனிக்காக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க அது. அதனால் சிம்புவிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே வந்துட்டார்னா அவருடைய இது கொடுப்பார். இப்போ இன்ஃபேக்ட் இங்கே மாநாடு பார்த்தீங்கன்னா நான் படம் ஹிட்டு படத்தில் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பர்டிகுலராக சில இடங்களில் இது சிம்பு பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும். இது இது சிம்புவோடைய இன்புட், இது அவருடைய இது அப்படின்னு எனக்கு அவர் ரெண்டு படம் அவர் பண்ணியிருக்கான் இல்லையா, அது எனக்கு தெரியும். அந்த அது மாதிரி அவர் உண்மையிலே ஒரு தன்னை அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோ.